அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களுக்கு, உயிர் உறவுகளுக்கு, உயிர் உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். ஞானபிதாவும் சித்தப்பெருமக்களும் சொல்கிறாங்க, விருப்பு வெறுப்பு இல்லா உள்ளத்திலே இறைவன் வாழுகிறான்னு சொல்கிறாங்க. நாம் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் அதீத ஆசையோடு விரும்பி வரவேற்கவும் வேண்டாம். இயல்பான சிந்தனையில் அனைவரும் ஒற்றுமையோடு தமிழ் என்றும் மலையாளி என்றும் கன்னடன் என்றும் பார்க்காமல், என் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லாம் நாம் மனித இனந்தான், வெள்ளக்காரன் கூட நம்மளை ஆண்டான், சில முகலாய அரசர்களும் நம்மை ஆண்டார்கள், ஏதோ ஊழினை பயனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை இதனால் அமர்ந்தது, அவர்களை நாம் வெறுக்கவும் வேண்டாம் ஒதுக்கவும் வேண்டாம். ஏன்னா அவர்களும் நம் சகோதரர்கள் தான். தெரியாததான் நம்ம வந்து ஜாதி மதம் இன துவேஷங்களை புகுந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய இனிமேலாவது நாம் அனைவரும் சகோதர உணர்வோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நாம் இழந்தவற்றை மீண்டும் புதுப்பிப்போம், இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து மீண்டும் உருவாக்குவோம். அந்த சிந்தனையை இந்த நன்னாளிலே நாம் நினைவு கொள்வோம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் திடேகமும் திட தேகமும் தீர்க்க ஆயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, குடும்ப ஒரு குடும்பத்திலே நல்ல மக்கள் இருந்தால் அந்த தெரு உயரும், அந்த தெரு உயர்ந்தால் பிற்பாடு அந்த கிராமம் உயரும், கிராமம் உயர்ந்தால் நகரம் உயரும், நகரம் உயர்ந்தால் நாடே உயரும். அந்த நிலைக்கு நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். நாம் இந்த அரசியல்வாதிகளையும் மற்றவர்களையும் எதிர்த்து போராட வேண்டாம். நம்முடைய நாட்டை நம்மால் முடிந்தால் கண்டிப்பாக மாற்றும், ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவாங்க, ஆனாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து சிந்திக்கும் போது, பல மனிதராக மாறும்போது அது பெரும் தோப்பாக மாறும். அதாவது இழந்த நெல்மணிகளை மீண்டும் புதுப்பிப்போம், இழந்த விவசாயத்தை புதிய விவசாயத்தை மீண்டும் மாற்றுவோம். பழைய பசுமை புரட்சி என்ற பெயரால் உரங்களை போட்டு யூரியா பொட்டாசியம் போன்ற ரசாயன பொருட்களை மாற்றி தொழு உரம், மாட்டு உரம், சாணி உரம், இலை உரம் போன்றவற்றை, குப்பை உரம் போன்றவற்றை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை மீண்டும் புதுப்பிப்போம். நாம் ஆரோக்கியமாக மனிதனாக வாழ இவை கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு விவசாயியும் மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். அரசியல்வாதிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், முதுகெலும்பே அவர்கள் ஒன்றும் உடைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் மீண்டும் புதுப்பிப்போம், நல்லதொரு சிந்தனை விளைப்போம். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கும் போது அது ஒவ்வொரு முதல் நம்ம மாற்றிப்போம், நாம் ஒழுங்காக இருக்குமான்னு நினச்சிப்போம். அப்படி மாற்றி இனிவரும் காலங்களில் நல்ல ஒரு சமுதாய மாற்றத்தை நாம் உண்டாக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக சிந்தித்தா போதும், நாம் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா யோசனை பண்ணால் போதும். சாராயம் இல்லாத, மது இல்லாத, பிறகு புலால் உண்ணாத, மாமிசம் இல்லாத, கொலைகளை தவிர்த்த ஒரு புதிய ஒரு உலகத்தை நாம் கண்டிப்பாக உருவாக்குவோம். முடியும், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த நன்னாளிலே அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசின் வாழ்த்துக்களை கூறி நாம் முயற்சி செய்வோம். முடியாதது எதுவும் இல்லை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறி, நம்முடைய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பதே, அதுவும் குறிப்பாக விவசாயிகள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாளே நமது புத்தாண்டாக அமையட்டும். நம் மறுநாளில் நம் புத்தாண்டை மாற்றுவோம், உலகத்துக்கு ஒரு புதிய ஆண்டை உருவாக்குவோம், உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம், உலகத்துக்குள்ளே உயர்ந்த ஒரு நாட்டை நம் நாடாக மாற்றுவோம், உலகத்திலேயே உயர்ந்த நாடு நம் நாடு பாரத பூமியாக மாற்றுவோம், அந்த பாரத பூமியில் சிறந்த ஒரு பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். கண்டிப்பாக இது முடியும், முயன்றால் முடியாத எதுவுமில்லை. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.